என்ன தெரியுமா, பிரேட்சிதும் அபிஷேகமீ சது. அதுவே உனக்கு பட்டாபிஷேகம் பின்னாடி நடக்க போகுது, அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுதான். ஏன்னா நீ எப்பொழுதும் திருவடியை காப்பாற்றிகிட்டே இருக்கே இல்லையோ, ஆகினால நம்மோட கூட நமக்கு ஒத்தா சேர்க்க முடியாது. பாதுகே பட்டாபிஷேகத்தை நடத்திக்க போகிறது, அந்த பட்டாபிஷேகத்தை நாம் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தினால திருவடிகள் என்ன பண்ணுறது, வேகமாக நடக்க விட்டாலும் ராமங்கா திருவடியை இழுத்து பிடிச்சின்னு மெதுவாக போச்சு அப்படின்னா. ஆக ஸ்ரீமந்த் ராமாயணத்தில் சனீர் ஜகாம சாபேட்சா அப்படின்னு வால்மீகி சொன்னதற்கு, அதில் சனேகி மெதுவாக அப்படி பார்த்துட்டு போனார் அப்படின்னு சொன்னதுனால, அது மெதுவாக போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பாதுகா பட்டாபிஷத்தை பார்க்கணும்னு திருவடியானது இழுத்து பிடிச்சின்னு மெதுவாக நடந்தது என்று ஒரு காரணத்தை அழகாக ஊகித்து சாதித்தார் சுவாமி தேசிகன். முர்தாபிஷித்தை நியமே நவாசியௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகேத்வாம் ராமானுஜன்மா பரதோத்யசிஞ்சது. 183. முர்தாபிஷித்தை நியமே நவாசியௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகேத்வாம் ராமானுஜன்மா பரதோத்யசிஞ்சது. இந்த ஸ்லோகத்தில் பாதுகா பட்டாபிஷேகத்தில் ராமனுக்கு சம்பந்தம் உண்டு என்று சமத்காரமாக சுவாமியின் தேசின் சாதித்தபடி, ஆக அதன் தொடர்பாக அந்த பட்டாபிஷேகத்தை யார் பண்ணி வச்சா அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். யார் பண்ணினா, ராமானுஜன்மா பரதோத்யசிஞ்சது. ராமானுஜன்மா, ராமனை தொடர்ந்து பிறந்தவர், ராமனுடைய தம்பி, ராமனுடைய தம்பியாகிய பரதம் பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தார். பாது எங்கே இருக்கு, பட்டாபிஷேகம் ஆறதுக்கு முன்னாடியே சிம்மாசனத்தில் உட்காந்து ராஜ்யபாரத்தை வகிச்சுட்டு இருக்கு. ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகேத்வாம், ரகுகுல சிம்மாசனத்தில் எழுந்துள்ள இருந்து நாட்டை ஆண்டு வருகிற அந்த பாதுகைக்கு பரதர் இப்போ என்ன பண்ணார், பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சார் அப்படின்னா. ஏன் ஆறு பரதர் ஆறு அப்படின்னா, ராமானுஜன்மா அப்படின்னா ராமனுக்கு பிறந்தவர் ராமனுடைய தம்பி, ராமனுக்கு பின் பிறந்தவர் ராமனுடைய தம்பின்னா. ராமனுடைய தம்பியான அப்படின்னால எல்லா விஷயமும் நன்கு தெரிந்தவராக இருக்கணும் அவர். ஆகினால தம் அண்ணனுடைய திருவடியனுடைய பெருமை தம்பிக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும், ஆக ராமன் திருவடியனுடைய பெருமை அதனுடைய உயர்வு எல்லாம் தம்பிக்கு தனக்கு தெரியுமானபடியினால அவர் என்ன பண்ணார், பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை பண்ணி வச்சார்னார். ராமானுஜன்மம் என்ன தெரியும் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இம்பெருமானுடைய திருவடி இருக்க, அந்த திருவடியை யார் வந்து சேவிக்கிறார் தினந்தோறும் அப்படின்னு கேட்டவனாக்க, முருதாபிஷேகை நியமே நவாசியோ, அந்தந்த ராஜ்யங்களில் பட்டாபிஷேகமாகி ராஜ்யத்தை ஆண்டு வருகின்ற சித்தரசர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் அவ்வப்பொழுது தர்பாருக்கு வந்து ராமனுடைய திருவடியில் தன்னுடைய கிரீடம் சிரசு இடிக்கும்படியாக விழுந்து சேவித்து விளங்கி காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறார்கள். இப்படித்தான் வழக்கம். அதனால ராமனுடைய திருவடியை ஸ்பர்சம் படுவதற்கு யாருக்கு தகுதி உண்டு அப்படின்னு கேட்டோம்னா, மூர்தாபிஷேகம் பட்டாபிஷேகமானவா தான் தொடரலாம், அந்த ராஜாக்கள் தான் போகலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், மூர்தாபிஷேகத்தை தலைக்கு ஸ்நானம் பண்ணியிருக்கணும் தெரிஞ்சுதா, அதாவது மந்திரத்தினாலே ஜபிக்கப்பட்ட தீர்த்தத்தினால ஸ்நானம் பண்ணினவா இருக்காள், அந்த ஸ்நானம் பண்ணவா தான் பெருமாளுடைய திருவடியை தொடலாமே ஒழிய சிறசுக்கு ஸ்நானம் பண்ணாமல் யாரும் தொடரப்படாது அப்படின்னு ஒரு தாத்பரியம். ஆகினால விசிந்திய நூனும் ரகுநாத பாதோ இப்படிங்கிற விஷயத்தை நான் பரதன் நன்னா யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணார், இப்போ சிம்மாசனத்தில் இருக்கும்படியான பாதுகை இருக்கிறதே, இந்த பாதுகை மறுபடியும் எங்கே போய் சேரப்போகிறது,
ராவனுடைய திருவடியில் போய் சேரப்போறது. அப்போ பட்டாபிஷேகம் ஆகாத ஒரு பாதுகை ராவனுடைய திருவடியில் எப்படி சேர்ப்பது அப்படிங்கிற எண்ணம் வந்தது அவருக்கு. ஆகினால வாஜகிக்கும் பட்டாபிஷேகம் பண்ணிச்சுட்டா அதுவும் மூர்தாபிஷேகமானது. அதான் மந்திரபூதமான பவித்திரமான தீர்த்தத்தினால ஸ்நானம் பண்ணி வச்சு சிம்மாசனத்தில் அமர்ந்ததாக ஆகும். ஆக பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அதனால ராவனுடைய திருவடிக்கு எவ்வளவு குறவும் இல்லாமல் பட்டாபிஷேகம் ஆனவாள்லாம் இதுவரையிலும் தங்களுடைய திருவடியினால பாதுகையை தொடுகிறார்கள். தன்னுடைய திருமுடியினாலே கீரியட்டத்தினால அதே சிரசினால. அதே மாதிரி இந்த பாதுகையும் தான் பட்டாபிஷேகம் ஆகி அப்புறம் ராவனுடைய திருவடியை இது தாங்கும். அதனால் அப்போதான் அவர்கிட்ட கொண்டு போய் இம்பிரமாணத்தில் திருவடியில் சேர்ப்பதற்கு நியாயமாகும் என்று நினைத்தார். இதெல்லாம் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? ராமானுஜன்மான் தான், ராமனுடைய தம்பியோ இல்லையோ. அண்ணனுடைய பெருமையெல்லாம் தம்பிக்குத்தானே தெரியும். அதனால் அண்ணன் திருவடியினுடைய பெருமையை தான் நன்றாக யோசித்து அதற்கேற்ப கண்டவர்கள் ராமனுடைய திருவடியை தொடரக்கூடாது. என்ன சிற்றரசர்கள் பட்டாபிஷேகம் ஆனவர்கள் தான் தொடுவது என்பது இதுவரையும் சம்பிரதாயமாக இருக்கின்றது. அதே முறையில் இந்த பாதிகையும் கூட பட்டாபிஷேகம் ஆகித்தான் ராமனுடைய திருவடியை தொட வேண்டும் என்று மனசில் எண்ணியவராய் என்ன பண்ண, ரத்னாசனஸ்தம் மணிபாதுகேத்வம் ராமானுஜன்மான பரதோபிஷிஞ்சது. சிம்மாசனத்தை எழுந்து வைக்கும்படியான பாதுகைக்கு மறுபடியும் பட்டாபிஷேகத்தை நன்றாக பண்ணி வைத்து அதுக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு அதற்கு பிறகு அதை ஆராதித்து கடைசி காலத்தில் ராவன் எழுந்துடும்போது அவன் திருவிழி கொண்டு போய் சேர்க்கலாம் என்கிற எண்ணத்தோட இப்பவே பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாலும் பாதுகைக்கு அப்படின்னார் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 184. பனிவர்த்தமானம் ராஜ்யாபிஷேகஞ்ச பரித்தியஜந்தன் ராமானுஜ உத்தௌனு பாரதந்திரியாது உபா உபாபியம் பவதி ஜியாய நியோகேபி அனிவர்த்தமானம் ராஜ்யாபிஷேகஞ்ச பரித்தியஜந்தம் ராமானுஜௌதௌ நனு பாரதந்திரியாத் உபா உபாபியம் பவதி ஜகாய ஜிகாய பவதி ஜிகாய பவதி. மணிபாதுகையே நீ என்ன பண்ண, ஜிகாய ஜெயிச்சாய் என்றார். யாரை ஜெயிச்சாய் அப்படிங்கிறோனா உபவு உபாபியாம் உபு ரெண்டு பேரை நீ ஜெயிச்சே. இப்போ ஆறு ரெண்டு பேரை அப்படின்னு கேட்டவனாக்க லட்சுமணனையும் பரதனையும் நீ ஜெயிச்ச தெரிஞ்சா. எப்படி ஜெயிச்ச அப்படின்னு கேட்டவனா அவன் ரெண்டு பேருக்கும் விட உங்ககிட்ட வைலட்சண்யம் இருக்கு. என்ன இருக்கு? அவ என்ன பண்ணாவா, பாதுகு நியோகேபி அனிவர்த்தமானம். கங்கைக்கு கணக்கு வந்த பிற்பாடு ராமன் என்ன சொன்னார் அப்படின்னா, லட்சுமணனை பார்த்து, அப்பா இனிமேல் என்ன காரியம், காடு வரும், காட்டை நான் சஞ்சாரம் பண்ணுறேன், போய் பார்த்துக்கிறேன், நீ ஊருக்கு போய் நம்ம அம்மாவெல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும் தான், அப்பா அப்படின்னா எப்படி இருக்கோ எல்லாத்தையும் நீ பார்க்கணும், ஆகினால நீ திரும்பி அயோத்தி நாட்டுக்கே போ என்று இளைய பெருமாளை பார்த்து ராமன் சாதித்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார், பாதுகு நியோகேபி போன்னு கட்டளையிட்டார். கட்டளையிட்டாலும் கூட எம்பெருமானுடைய கட்டளையை அவர் சீகரிக்கல. என்ன பண்ணார், அனிவர்த்தமானம் திரும்பி அயோத்திக்கு போகல. அது மாதிரி நிலையில இளைய பெருமாள் இருந்தார். பரதன் என்ன பண்ணார் கேட்டார், ராஜ்யாபிஷேகஞ்ச பரித்தியஜந்தம். இங்க சித்திரகோளத்தில் வந்து பரதன் நீ நாட்டுக்கு திரும்பி வரணும்னு பெருமாளை பிரார்த்திச்சார். அவர் நான் வரமாட்டேன், அதனால அம்மாவனுடைய வரப்பிரகாரம் ராஜாவனுக்கு கொடுத்த இந்த நாட்டை நீயே போய் ஆள வேண்டும், ஆகவே அயோத்திக்கு திரும்பி போய் நாட்டை ஆள் என்று நாட்டை ஆளும்படி நியமித்தார் பரதாழ்வான. அவர் என்ன பண்ணார், ராஜ்யாபிஷேகஞ்ச பரித்தியஜந்தம். தான் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக் கொள்வதை, அதாவது முடிசூட்டி கொண்டு நாட்டை ஆள்வதை பரித்தியஜந்தம் விட்டார். என்னால முடியாது, நான் அயோத்திக்கு போறேன், ஆனால் நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னுட்டார். இப்படி ரெண்டு பேர் இருந்தார், ராமானுஜ உத்தவு. இப்படி ராமனுடைய தம்பிகளாகிய லட்சுமணனும் பரதனும் ராமன் சொன்னதை கேட்கல இல்லையா. அப்பேற்பட்ட
அப்பா ரெண்டு பேரையும் நீ என்ன பண்ண ஜெயிச்சேன்னா. எதனால என்ன பாரதந்திரியாது, பாரதந்திரியம்னா ராமன் சொன்னபடி அவனுடைய காரியங்கள் எல்லாம் நீ செய்வது, தெரிஞ்சுதா பாரதந்திரம் நியமித்தபடி நடக்கிறது இருக்க அதுதான் பாரதந்திரியம். அது என்ன சொல்வார்கள், எதேஷ்ட விநியுஜமானத்தும் பாரதந்திரியம் சொல்வார்கள். எஜமானன் இஷ்டப்படி அதை செய்ய இதை செய்து நியமிக்கப்படும் நிலையில யார் இருக்காரோ அவ தான் பரதந்திரா. ஆகினால இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு இது பாரதந்திரத்தை அவனைச்சது. பெருமாள் நியமிச்சார், நீ அயோத்திக்கு பரதனோட அயோத்திக்கு போ அப்படின்னு நியமிச்சார். ஆகினால இவர் அயோத்திக்கு திரும்பி வந்தது. ஒன்றும் இளைய பெருமாள் அயோத்திக்கு திரும்பல, ஆனால் பாதுகை அயோத்திக்கு திரும்பிற்று. அப்புறம் என்ன பண்ணிட்டு இங்க வந்து முடிசூட்டி கொண்டது, பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தது. தெரிஞ்சா பரதனை பாதுகாப்பா பரதனை பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு பெருமாள் நியமித்தார். ஆனால் பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. ஆனால் எம்பெருமானுடைய இனப்படி பரதா இது பாதுகா ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா தான் முடிசூட்டி கொண்டார், பட்டாபிஷேகம் சொல்லி பண்ணி கொண்டார். ஆக இளைய பெருமாள் செய்யாத காரியத்தையும் பரதன் செய்யாத காரியத்தையும் தான் செய்தார். ஏன் அப்படின்னா பாரதந்திரியாது, எம்பெருமான் எப்படி நியமிக்கிறாரோ நியமிக்கப்படி நடப்பது தானே பாரதந்திரியம். அதனால எம்பெருமானுடைய இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நீ என்ன பண்ண திரும்பினாய், காட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பினாய். அதே மாதிரி இவங்க வந்து முடியும் சூட்டி கொண்டார். அவ ரெண்டு பேரை போல இவரும் ஒன்றும் அவ ரெண்டு பேருக்கு குறைந்தவள் இல்லை பாதுகா தேவி. எம்பது நான் இளைபெருமாளுக்கு எம்பெருமானத்தில் எவ்வளவு பிரீதியோ பக்தி இருக்கோ, பரதாழ்வானுக்கு எம்பெருமானத்தில் எவ்வளவு பிரீதி பக்தி இருக்கோ, அதில் சளைச்சவன் இல்லை பாதுகா தேவி. அதனால் எம்பெருமானத்தில் இவளுக்கும் நல்ல பக்தி பிரதிபக்தி எல்லாம் உண்டு. அப்படி இருந்தும் கூட காட்டுக்கு போக வேண்டி இருக்க ராமனுடைய திருவடியை பாதுகாப்பதற்காக காட்டுக்கு போக வேண்டி இருக்க காட்டுக்கு போகாமல் அவன்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீ என்ன பண்ண அயோத்திக்கு திரும்பினாய், முடி சூட்டி கொண்டாய். அவர் ரெண்டு பேரும் பண்ணாத காரியத்தை நீ ரெண்டையும் நீ செய்தாய். அதனால உபா உபா அபியம் பவதி ஜிகாய. ஆக உபு அந்த லட்சுமணன் பரதாழ்வான் இவா ரெண்டு பேரையும் நீ ஜிகாய ஜெயித்தாய். அதனால உபாபியம் ஒன்னும் அயோத்திக்கு திரும்பியதுன்னு ஒரு காரியம், மற்றொன்று முடிச்சு ஒட்டி கொண்டது. ரெண்டையும் அவர் மறுத்தார்கள். அது ரெண்டையும் நீ பெருமாள் நேரப்படி செய்து கொண்டாய். ஆகினால இருவரையும் நீ ஜெயித்தாய். ஆக உன்னுடைய பெருமையோ பெருமை என்று சுவாமிதேசியன் இந்த ஸ்லோகத்தில் காட்டுகின்றபடி நிவேஷ்யரங்கேஸ்வர பாதரட்சே பத்ராசனே சாதரமபியசிஞ்சது வசீ வசிஷ்டோ மனுவம்சஜானாம் மகிழ்ச்சிதம் வம்ச புரோஹிதஸ்துவாம். 185வது ஸ்லோகம். நிவேஷ்ய ரங்கேஸ்வர பாதரட்சே பத்ராசனே சாதரம் அபியஷிஞ்சது வசீ வசிஷ்ட மனுவம்சஜானாம் மகிழ்ச்சிதம் வம்ச புரோஹிதஸ்துவாம். ரங்கேஸ்வர பாதரட்சே ரங்கநாயகனுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகையே. ஒன்ன இப்ப யார் பட்டாபிஷேகம் பண்ணா அப்படின்னு கேட்டார், வசி வசிஷ்டா வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணார். வசி வசின்னா புலன்களை அடைக்கணும் வரவர், அப்பேற்பட்ட வசிஷ்டர் யார் தெரியுமா, மனுவம்சஜானாம் மகிழ்ச்சிதம் வம்ச பிரோஹிதாம். மனுவிலிருந்து தோன்றி தசரதர் ராமன் வரையில் உள்ள அரசருடைய வம்சம் இருக்க அந்த வம்சத்திற்கு இவர் புரோஹிதர். அது முன்பே அவர்களுடைய நன்மை எது என்று அறிந்து அதற்கேற்ப யாக யஜ்ஞாதிகளை செய்து வைத்து அவர்களை நன்மை பெறும்படியாக செய்யக்கூடியவர் என்று பொருள். ஆக குலகுருவாக மனுவிலேந்து ஆரம்பித்து இருக்கார் வசிஷ்டர். அவர் என்ன பண்ணார்,
துவாம் பத்ராசனைய சாதனம் அத்தியசிஞ்சது. உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தி பரிவுடன் பக்தியுடன் பட்டாபிஷேகத்தை பண்ணினார். நான் முதல்ல ஆறு பட்டாபிஷேகம் பண்ணா பரதம் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணான். அவன் ஏன் பண்ணான் முன்னாடி அப்படின்னு கேட்டா, அவர் ராமனுக்கு தம்பி, அண்ணன் பாதிகைக்கு தம்பி அபிஷேகம் பண்ணுறதுன்றது உச்சிதந்தானே, அதனால பரதன் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணினான். சரி, வசிட்டதை ஏன் முதல்ல பண்ணல? அவர் குலகுருவாச்ச. ஒருவேளை ராமனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ உச்சிதம் இல்லை. ராஜாவுடைய பாதுகைக்கு நாம் ஏன் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒதுங்கியிருந்தாரோ அப்படின்னு கேட்டால், இல்லை. ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர்? வசி. காமக்ரோத லோகமோக மதம் அச்சரியம் இவங்களெல்லாம் அடக்கினவர், மனதை குலங்களை எல்லாம் அடக்கினவர். ஆகினால அவருக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? வசிஷ்டா. வசிஷ்டா அப்படின்னு கேட்டாக்க வசுமதாம் ஸ்ரேஷ்டா. வசுன்னா ஐஸ்வர்யம், திரவியம், தனம். வசு ஐஸ்வர்யம் நிறையா உடையவா இருக்காள, அவளுக்குள்ள இவர் சிறந்தவர், சிறந்தவர்னா. அதாவது இவர் காட்டில் இருக்கிறவர் மகரிஷி, இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்கா அப்படின்னா இருக்குன்னார். எது உசந்த சொத்து அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு போடும். எது உசந்த சொத்து அப்படின்னு கேட்டா, பரதேவதா பாரமார்த்த ஞானம் இருக்க அதுதான் உசந்த வஸ்து. அதாவது நாராயணன் ஒருவனே பரதேவதை, அவனே நமக்கு உயர்ந்த புருஷார்த்தம். அவனை பெறுவதற்காகவே பக்தி பிரபத்தி உபாயங்களை நாம் பண்ணி அவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஞானம் இருக்க, இது பரதேவதா பாரமார்த்தி ஞானம். இப்பேற்ற ஞானம் உடையவர்களுக்குள்ள யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்டால் வசிட்டர். அதனால வசுமதாம் சேஷ்டா வசிஷ்டா என்று பொருள். ஆக இவ்வளவு தத்துவ ஞானம் உடையவரான அப்படின்னால ராமன் ஆறு அவருக்கு தெரியும். சாட்சாத் சிவன் நாராயணனே ராமனாக அவதரித்திருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும். ஆகினால அவர் ராஜானுடைய பாதுகைக்கு நாம் எப்படி பட்டாபிஷேகம் பண்றது என்று அவர் ஒதுங்க மாட்டார். தெரிஞ்சுதான் அதோட கூட இவருடைய க்ஷேமத்தை கருதுகிறவர். மனு முதல் இந்த வரையில் உள்ள ராஜாக்கள் அத்தனை பேருக்கும் அவர் புரோகிதர். அவருடைய நன்மையே விரும்பி காரியம் பண்றவர். அப்படி மனுகுலத்துக்கு நெருங்கியவராக இருக்க முடியாத குலகுருவான வசிட்டர் அவர் ஒதுங்கினாரான்னா ஒதுங்கல்ல. ஏன்னு கேட்டால், பக்தன் பரமபக்தன் அப்படினாலே பரதன், அவன் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவது உச்சிதம், அதனால பண்ணட்டுன்னு விட்டுட்டான். அடுத்தா போல ஆறு பட்டாபிஷேகம் பண்ணா வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணான். தெரிஞ்சுதா? அதனால ராமன் நம்முடைய சிஷ்யன். சிஷ்யனுடைய பாதிக்கு நாம் எப்படி அபிஷேகம் பண்ணுவது என்று அவர் ஒதுங்கவில்லை. ஏன்? அவர் வசிட்டர், பரதேவதா பாரமார்த்த ஞானம் உடையவர், ராமனை நாராயணன் என்று அறிந்தவர். ஆகையினால அவர் ஒதுங்காது பரதனுக்கு பிறகு தான் பட்டாபிஷேகத்தை அந்த சிம்மாசனத்திலேயே தானே பண்ணி வைத்தார். ஆக அவர் வசி வசிஷ்டா எப்படி பண்ணி வச்சார்னார், பத்ராசனே சாதரம் அத்தியசிஞ்சது. பத்ராசனே சாதரம், சாதரம்னா பக்தியோட கூட பண்ணார். அவர் ராமபக்தி உடையவர், பெருமாளத்தில் பக்தி உடையவர் வசிஷ்டர். ஆகினால பக்தியோட கூட அடுத்தபடியாக பட்டாபிஷேகத்தை வசிஷ்டர் பண்ணினார். இம்மாதிரியாக ராம பட்டாபிஷேகத்தும் பொழுது வால்மீகியே சாதிக்கின்றார். அங்கு படைத்தலைவர்கள், மந்திரிமார்கள், படைத்தலைவர்கள், இப்படி வரிசையாக எல்லோரும் நாட்டு மக்களுடைய பிரமுகர்கள், இவர்களெல்லாம் கூட பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் என்று வருகிறது. அந்த முறையில் முதல்ல பரதன் பட்டாபிஷேகம் பண்ணினான், அடுத்தபடி குலகுருவாகிய வசிட்டர் பட்டாபிஷேகம் பண்ணினார்.
என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் நமக்கு எடுத்து காட்டியாகிறது. ஸ்லோகம் 186. கிருதாபிஷேகா பவதி யசாவத் வெங்கேஷ பாதாவ நிபத்ர பீடே கங்கா நிபாத ஸ்நபிதாம் சுமேரோஹும் அதித்யகா பூமிம் அதஷ்டகார கிருதாபிஷேகா பவதி யசாவத் வெங்கேஷ பாதாவனி பத்ரபீடே கங்கா நிபாத ஸ்நபிதாம் சுமேரோ அதித்யகா பூமிம் அதஷ்டகார. பட்டாபிஷேகம் ஆச்சு. பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு பாதுகம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அழகாக பிரகாசிக்கிறது. அபிஷேகம் ஆன உடனே மிக அழகாக பாதுகை பிரகாசிக்கிறது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படியும் கிருதாபிஷேகா பவதி யசாவது யசாவது கிருதாபிஷேகா, முறைப்படி உனக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டது. என்ன முறைப்படி அப்படின்னு கேட்டாக்க, முதல்ல பரதன் பட்டாபிஷேகம் பண்ணா, அப்புறம் வசிஷ்டர் பண்ணா, அப்புறம் இந்த சுமந்திர முதலிய மந்திரிமார்கள் பண்ணார்கள், அப்புறம் படைத்தலைவர் பண்ணார்கள். இப்படி வழக்கப்படி வரிசையாக மறைப்படி எல்லோரும் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அதனால ஏதாவது பகுதி கிருதாபிஷேகம், முறைப்படி உனக்கு எல்லோரும், அதாவது மகாராஜாவுக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணுவார்களோ அதே மாதிரி மகாராஜாவின் ராமனின் பாதுகைக்கு அதே முறையில் பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் என்கிறார். இங்கே வெங்கேஷ பாதாவினி பத்ர பீடே, அதுகே எங்க உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண அப்படின்னு கேட்டார். பத்ர பீடே, அந்த பீடத்தில் அமர்ந்தாலே எல்லா மங்களத்தையும் கொடுக்கும். அப்பேற்பது உசந்த பீடம் பத்ர பீடம் என்று சொல்வார்கள். அதாவது சிம்மாசனத்தில் யந்திரங்கள்லாம் வைத்திருப்பார்கள், அது யார் அமர்ந்தாலும் அவர்களுக்கு மங்களத்தை கொடுக்கும். ஆகினால சிம்மாசனம் மிக உயர்ந்தது. மைசூரில் சிம்மாசனம் உண்டு, தங்க சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் அடியில் யந்திரங்கள் உண்டு. ராஜா நவராத்திரியின் பொழுது அதில் அமர்வதற்கு முன்னாடி அதை வலம் வந்து அதன் அடியில் இருக்கும்படியான அந்த யந்திரங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதற்கு மேலே தான் அதன் மேலே சிம்மாசனத்திலே அமர்வதுங்கிற வழக்கம் உண்டு. அதனால சிம்மாசனம் எப்பேற்பட்டது, மங்களத்தை விளைவிக்கக்கூடியது ராமனுடைய சிம்மாசனம். அதனால பத்ரபீஷே பவதியும் கிருதாபிஷேகம் ஒன்று அழகாக பட்டாபிஷேகம்லாம் பண்ணினார்கள். பார்த்தா எப்படி இருக்க, பிரமாதம் பிரகாசிக்கிறேன் நீ. கங்கா நிபாதஸ்நபிதாம் சுமேரோகம் அதித்யகா பூமி மதஸ்தகார. சுமேரு என்பது சொர்ணமயமான மலை. அந்த மலையில் ஆகாசத்திலேருந்து கங்கை பூலோகத்துக்கு வரும்பொழுது அந்த மலை மேலே விழுந்தது. மலை மேலே விழுந்தவுடனே மலையினுடைய மேல் பிரதேசம் இருக்க, அதாவது ஒரு மலைன்னு சொன்னால் தாழ்வாரத்துக்கு பேர் உபத்யகான்னு பேர். அதே அதனுடைய மேற்பகுதிக்கு பேர் பீடபூமி, அதே அதித்யகா என்று சொல்வார்கள். ஆக மேருவிலிருந்து அதித்யகா பூமி அப்படின்னா மேருமலையினுடைய மேற்பகுதி இருக்க சிகரத்துக்கு கீழே இருக்க முடியாத பகுதி, அந்த பகுதியில் ஆகாசத்திலேருந்து கங்கா விழுந்தது. விழுந்தோம்னா என்ன ஆச்சு, இப்போ பல 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 பலன்னு பிரகாசிக்கிறது அந்த சுமேரு பருவத்தினுடைய பீடபூமியான மேற்பகுதி. இப்போ இதுவும் சுமேரு பருவதம் போல சிம்மாசனம், இதுவும் தங்க சிம்மாசனம் தானே. சுமேரு பருவதம் போல இருக்கு தங்க சிம்மாசனம், அதிலே இருக்கும்போது என்ன பாதுகை இருக்க, அதுவும் தங்கமயமானது, ரத்தன பாதுகை அதுவும், தெரிஞ்சுதா சொர்ண பாதுகை ரத்தன வழித்த பாதுகை. அப்பே ஏற்பட்ட பாதுகை இருக்க அதுக்கு திருமஞ்சனம் பண்ணான். எப்படி கங்கையிலேருந்து கங்கையானது எப்படி சுமேர் பருவத்து மேலே விழுதோ அதே மாரி இவர்களும் அழகாக திருமஞ்சனம் பண்ணினார்கள். இதெல்லாம் கங்கை விழுந்த உடனே, விழுந்த பிறகு
அதற்கு பிறகு அந்த சுமேர் மலையினுடைய மேற்பகுதி எப்படி பிரகாசிக்கிறதுன்னா பல பல படம்னு பிரகாசிக்கிறது. அதுக்கு மேலே இருந்த காற்று மாலை வந்து அழுக்கெல்லாம் உச்சந்து கட்டதெல்லாம் போய் இப்போ பல பல படம் பிரகாசிக்கிறது. அதனால பிரகாசத்தில் எது உயர்ந்தது அப்படின்னா அழகுன்னு கேட்டாக்க மேற்பருவத்தினுடைய மேற்பகுதி என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட மேற்பகுதியான அந்த பீடபூமியான சுமேர் உருவத்தினுடைய பாகத்தை இப்பொழுது இந்த பாதுகை நீ என்ன பண்ண தெரியுமா, பட்டாபிஷேகம் ஆன உடனே அது அதஷ்டகார அது மேலே இருந்ததை கீழே இருக்க முடியாது பண்ணிவிட்டேன் அப்படின்னா அர்த்தம் அதை மட்டமாக பண்ணிவிட்டேன். அதை விட உன்னுடைய அழகு மிஞ்சியது. ஆக உன்னுடைய அழகினால மேருபூமியினுடைய மேற்பகுதியை நீ ஜெயித்து விட்டாய். ஆக அது மட்டமாக போய் நீ உசந்து விட்டாய். அதனால என்னாச்சு இப்போ மிக மிக உயர்ந்ததாக மிக மிக அழகாக அது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போ எதுக்காக சுமேர் பருவத்தை உதாரணம் எடுத்தான்னு கேட்டான். ராஜான்னு சொன்னாக்க அப்போ ராஜ்யத்தை காப்பாற்றுறவர்களுக்கு உயர்வு பரத்துவம் போகணும். மேரு பருவம் பருவதற்குள்ளே பரம் உயர்ந்தது, அது சிறந்தது சிரேஷ்டமானது. அதுபோல ராஜாவும் எப்படி இருக்கணும், அவனுக்கு பரத்துவமானது உயர்வு இருக்கணும். அந்த உயர்வு இங்கே பாதிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றதுல தாத்பரியம் இந்த உரோனை கொடுப்பனாரு. மேலும் பரத்துவத்தோட பெரும் பெருந்தன்மை உயர்வு முதலிய குணங்கள்லாம் வேணும், மதிப்பு வேணும். சரிங்களா, அப்பேற்பட்ட மதிப்பு எல்லோரும் மதிக்கக்கூடிய தன்மை பாதுகாக்கி இருக்கு இப்போ. அப்புறம் பிரியத்துவம், ராஜாவாக இருக்கணும்னு எல்லோருக்கும் பிரியமாக இருக்க வேண்டும். இந்த பாதுகையும் அப்படி பிரியமாக இருக்கிறது. எனவே சுமேர் குரவத்தினுடைய மேற்பகுதி போல பட்டாபிஷேகம் ஆனோன்னு மிக அழகாக பாதுகை பிரகாசிக்கிறது என்றார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். ஸ்லோகம் 187. வசிஷ்டமுக்கியை விஹிதாபிஷேகாம் ராஜாசனே காமநிவேச யோக்யே துஷ்டாவரங்கேஸ்வர பாதரக்ஷே ப்ராஜேதசஸ்த்வம் பிரசமஸ்கவீனாம் வசிஷ்டமுக்கியை விஹிதாபிஷேகாம் ராஜாசனே ராம நிவேச யோக்யே துஷ்டாவ வெங்கேஸ்வர பாதரக்ஷே வாசேதசஹ த்வாம் பிரதமஹ கவீனாம். பட்டாபிஷேகம் ஆச்சு. பட்டாபிஷேகம் ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தர்பார் நடக்கும். அதில் ராஜாவை புதுசாக வந்திருந்த ராஜாவை அங்கே இருக்கும் நம்ம மந்திரிமார்கள் மற்றவர்கள் நகர பிரமுகர்கள் எல்லாரும் போற்றுவார்கள். அத மாதிரி இப்பொழுது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆனவுடனே அதை போற்றுகிறார்கள். ஆறாறு அப்படின்னா நீ எப்படி இருக்க, வசிஷ்டமுக்கியை விஹிதாபிஷேகம். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினவா யாரு, சாமானியப்பட்டவளா, குலகுருவான வசிஷ்டர் போன்றவர், அப்புறம் அமைச்சர்கள் சிறந்த அமைச்சர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா. அப்படி பட்டாபிஷேகம் பண்ணால எதில் பண்ணா உனக்கு அப்படின்னு கேட்டால், ராஜ்யாசனே ராம நிவேச யோக்யே. ராஜ்யாசனே, ராஜ்யத்துக்கு ஆசனம் பிரசாரமான ஆசனம் சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் எப்போ ஏற்பட்டது, ராம நிவேச யோக்யே. ராமன் எழுந்தொழிக்க வேண்டிய சிம்மாசனம் அது, அவன் எழுந்தொழிப்பதற்கு தகுந்த சிம்மாசனம். அதில் போய் இப்போ ராம பாதுகையை எழுந்துள்ள பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். ஆகினால இது இன்னும் மிக உயர்வு பாதுகைக்கு ராமனை விட. ஆகினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணார்கள். யார் ஸ்தோத்திரம் பண்ணா, துஷ்டாவரங்கேஸ்வர பாதரட்சே. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முதல்ல ஆர் பண்ணுவான், இருக்கிறவாளுக்குள்ள ஆறு பெரியவாளோ மகான்களோ அவள்தான் முதல்ல பேச சொல்வா சபையில வழக்கம். அதுபோல தர்பார் நடக்கிறது. அப்போ பாதுகாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணணும். முதல்ல எழுந்திருந்து ஆறு பேசினா அப்படின்னு கேட்டோம்னாக்க, ராஜேதசாம் வால்மீகி முனிவர் முத முதல் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணால் ஒன்று ஆரம்பித்தார். அவர் எப்பேற்பட்டவர், ராஜேதசன், அவர் ராமபக்தி உடையவர்,
ராம நாம ஜபத்தையே பண்ணிண்டு தபஸ் பண்ணவர். அதனால அவர் புற்று மூடி போய் அதிலிருந்து மழை பெய்து வெளியே வந்த அப்படினாலே வால்மீகி என்று திருநாமம் பூண்டவர். அப்பேற்பட்ட பக்தர் ஸ்ரீமத் ராமாயணத்தை இயற்றுவதற்கு முன்பே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அதனால துஷ்டாவார் அங்கேஸ்வரபாதரட்சேம் ராஜேசுதகம் தாம் பிரதமங்கவீனா பிரதமக்கவீனாம். கவிகளுக்குள்ளே ஆதிகவியாய் முதற்கவியாய் இருக்கும்படியான பட்டாவை இவர் வால்மீகி முனிவர் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினார். பட்டாபிஷேகம் பண்ணிச்சார் பண்ணா வசிட்டர் பண்ண பட்டாபிஷேகம் பண்ணார். அதுபோல் அதற்கு தகுந்தவரா ஸ்தோத்திரம் பண்றவாள் இருக்கணும் அல்லவா? அதனால வசித்தருக்கு சமமாக இருக்கக்கூடியவராரு வால்மீகி. அதனால பரம ராமபக்தரான வால்மீகி முதல் முதல் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினார். துஷ்டாவரங்கேஸ்வரபாதரட்சே ராஜேதுசகா துவாம் பிரசம கவீனாம் கவீனாம் பிரசமஹா ராஜேதுசகா. கவிகளுக்குள்ளே முதல்வரான ஆதிகவியான வால்மீகி முனிவர் துவாம் துஷ்டாவ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினார். ஆக பக்காபிழகமாச்சு. அடுத்தாப்போல் தர்பார் நடக்கிறது. தர்பாரில் முதல் முதல் ஆதிகவியான இவர் வால்மீகி அழகாக பாதையில் துதிக்க ஆரம்பித்தார் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ரக்ஷோவதார்த்தம் மணிபாதரட்சே ராமாத்மனோ ரங்கபதே பிரவாசே ரக்ஷோபகாராது பவதி விதேனே ராஜன்வதீம் கோசலராஜதானீம். ஸ்லோகம் 188. ரக்ஷோவதார்த்தம் மணிபாதரட்சே ராமாத்மனஹ ரங்கபதேஹ பிரவாசே ரக்ஷோபகாராத் பவதி விதேனே ராஜன்வதீம் கோசலராஜதானீம். மணிபாதரட்சே ரத்னமயமான எம்பெருமானுடைய திருவிழிகளை பாதுகாக்கும் தன்மையுடைய பாதுகாதேவியே, நீ ராமாத்மனஹா ரங்கபதே பிரவாசே. ராமனே ரங்கநாதன் தான் ராமனாக அவதரித்தான். ஆகினால ராமாத்மா ரங்கநாதா, ராமனாக அவதரித்தவன் ஆக ரங்கநாதன். ஆகினால அப்படி ராமஸ்வரூபியா இருக்கும்படியான ரங்கநாதன் என்ன பண்ணான்? பிரவாசே அயோத்தி நாட்டை விட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். ஏன் கிளம்பினான் ரங்கநாதன் அப்படின்னு கேட்டார். ரக்ஷோவதார்த்தம் ராட்சருடைய ஹிம்சையை பொறுக்க மாட்டாமல் சாதுக்களெல்லாம் துன்புற்று கஷ்டப்படுவதனாலே அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கணும் என்பதற்காக காட்டுக்கு போனான். ரக்ஷோவதார்த்தம் ராட்சர்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக ராமஸ்வரூபியான ரங்கநாதன் காட்டுக்கு போனான். அப்போ நாடு எப்படி ஆயிடுத்து அப்படின்னு கேட்டோம்னா நாடு முழுக்கலாம் அழுது சிரிக்கிறது. ராமன் இல்லை அயோத்தியிலே என்று சொன்ன உடனே நாடு முழுக்கலும் அவனுடைய பிரிவு தாங்க மாட்டாமல் அபிவிருட்சா பரிமலானாக என்ற முடிவில் சொடியொடிகள் முதற்கொண்டு வாடி வதங்கி கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அது பாதுகாப்பாக யாரும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் பவதி விதேனே ரக்ஷோபகாராது பவதி விதேனே. நீ எல்லாரையும் பாதுகாக்கிறதுங்கிற ஒரு பெரிய உபகாரத்தை நீ செய்தாய். தெரியுமா, யாரும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய யாரும் இல்லை, மக்களெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கா. அப்படிய துக்கிகளான மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக காப்பாற்றக்கூடிய உபகாரத்தை நீ செஞ்சேன்னு. அதனால் ஏன் எப்படி செஞ்சேன்னு கேட்டார். ராஜன்வதி கோசல ராஜதானி, கோசல ராஜதானி இருக்கேன் அயோத்தியா, அதே ராஜன்வதீம் வித்தேனே அப்படின்னார். அரசுடையதாக ஆக்கினார். அரசன் இல்லை காட்டுக்கு போட்டார் ராமன். அரசு இல்லாமல் தவித்தது அயோத்திய நாடு. அதுக்கு நீ முடிசூட்டி கொண்டு பட்டாபிஷேகம் ஆச்சு. பட்டாபிஷேகம் முடிசூட்டி கொண்டு நாட்டை ராஜன்வதியாக ஆக்கினேன், அதாவது சிறந்த அரசனை உடையதாக ஆக்கினாய். அதனால அராஜகத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்படியான நாட்டு மக்கள் அனைவரையும்
நீ ஆட்சியை ஏற்று எல்லோரையும் சந்தோஷப்படும்படியாக காப்பாற்றி உதவினாய். ஆக உன்னுடைய உதவி இல்லாத போனால் அயோத்தி நாடே அழிந்தளவு போயிருக்கும். அம்மா, உன்னுடைய உபகாரம் பரமோபகாரம். ஆக நீ சிறந்த ராஜன்மதியாயிற்று இந்த நாடு. அதனால உன்னை போல அழகிய ராணி அரசி வேறு யாரும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு அயோத்தி நாட்டை காப்பாற்றிய வகையை சுவாம தேசியன் அனுபவித்தாகிறது. பிராப்தாபிஷேகா மணிபாதரட்சே பிரதாபமுக்ரம் பிரதிபத்யமானாம் சசாச பிருத்தீம் பவதீயசாவது சாகேத சிம்ஹாசன சார்வபௌமி. ஸ்லோகம் 189. பிராப்தாபிஷேக மணிபாதரட்சே பிரதாபம் உக்ரம் பிரதிமத்யமானாம் சசாச பிருத்தீம் பவதீயசாவது சாகேத சிம்ஹாசன சார்வபூமி. மணிபாதரட்சே, பாதுகா தேவியே, நீ என்ன பண்ண? பிராப்தாபிஷேகா, உனக்கு பரதன் சிம்மாசனத்திலே அமர்த்தி பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தான். அது பண்ண உடனே நீ எப்படி ஆயிட்ட? இப்போ சாகேத சிம்ஹாசன சார்வபூமி. சாகேதன்னா அயோத்தி. அயோத்தி நாட்டு சிம்மாசனம் மனு முதல் அமர்ந்த உயர்ந்த சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் முடிச்சு விட்டப்பட்டு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு நீ அதில் அமர்ந்தாய். அதில் அமர்ந்த உடனே இப்போ எப்படி ஆகிட்ட? சாகேத சிம்ஹாசன சார்வபூமி, சார்வபூமியாக ஆகிட்ட. அயோத்தியை மாத்திரம் ஆளல்ல, பூமண்டலம் முழுவதும் உனக்கு சொந்தமாயிடுத்து. பூமண்டலத்தை முழுக்கலும் நீ இருந்த இடத்துலிருந்தே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நாட்டையெல்லாம் வாழ ஆரம்பித்தார். சசாச பிருச்சியும் பவதி யசாவது, அப்படி சார்வபூமியாக பெரும் சக்கரவர்த்தினியாக நீ இருந்து இந்த பூமண்டலத்தையே முறைப்படி ஒரு அரசன் எப்படி ஆள வேண்டுமோ அந்த முறைப்படியே அந்த மக்களுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கி அவர்களுக்கு தேவைகளெல்லாம் கிடைக்கும்படியாக செய்து எல்லோரும் சந்தோஷமாக வாழும்படியாக நீ செய்தாய். அதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், மற்ற ராஜாக்கள்லாம் முடிஞ்சு ஊட்டி கொண்டாலும் அவர்கள் படையெடுத்து சென்று அங்கங்கே ஆசிரியர்களை அடக்கி நாட்டை ஆளுவார்கள். எங்கெங்கு தீங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் நேரில் சென்று போய் பார்த்து அதை அடக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் நீ என்ன பெய்தா அப்படின்னு கேட்டால், சாகேத சிம்ஹாசன சார்வபூமி, இந்த அயோத்தி நாட்டு சிம்ஹாசனத்தில் அமர்ந்தா இல்லவன், அமர்ந்த இடத்தில் இருந்து கொண்டே நாடு முழுக்கவும் சுபிக்ஷமாக இருக்கும்படியாகும், நாட்டில் இருக்கிற பகர்கள் எல்லாம் அடக்கியும் நீ ஆண்டாய். அதனால் இருந்த இடத்திலிருந்தே நாட்டை பகை போக்கி ஆண்டது என்பது ஒரு பெரிய காரியம். ஆக அப்பேற்பட்ட ஒரு பெரும் உதவியை நீ நாட்டு மக்களுக்கு செய்தாய் என்றார். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால், பட்டாபிஷேகம் பண்ணுறது. பட்டாபிஷேகம்னா தீர்த்தத்தை சேர்த்து, தீர்த்தத்தை சேர்த்தா அப்போ எப்படி இருக்கணும் அதுக்கு? அப்போது ஒரு தாபம் இருந்தால் தாபங்கள்லாம் தீர்த்தத்தை சேர்த்தா அடங்கும். ஆனால் இந்த ராணிக்கோ பட்டாபிஷேகம் பண்ணதுனால தாபம் அடங்கலை, தாபம் உண்டாச்சு. தெரிஞ்சுதான் பிரதாபம் உக்ரம் பிரதிபத்தியமானா அப்படின்னார். அதாவது உக்ரம் பிரதாபம் பிரதிபத்தியமானா, ரொம்ப கோபத்தை பிரதாபத்தை ஏற்றுக்கிண்டு என்ன பண்ணால், சத்துருக்களெல்லாம் சம்ஹாரம் பண்ணான். ஆக சத்ரு சம்ஹாரம் பண்ணணும்னாக்க அதுக்கு தாபம் வேணும், ஆக கோபம் வேணும். அது இருந்தால் தான் சத்ருக்களை சம்ஹாரம் பண்ண முடியும். சாதுவாக இருந்தால் ஒரு காரியம் நடக்காது. ராமம் தண்டகாரண்யத்தில் 14,000 அரக்கர்களை கொன்று தீர்த்தார். அப்புறம் இதில் லங்கையில் ராமசம்ஹாரத்தும் போது பல்லோரோடு போரிட்டு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணினார். அந்த இடங்களெல்லாம் வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சாதிக்கிறார், குரோதம் ஆகாரய தீவிரம் என்று சாதிப்பார். அந்த இடங்களெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த சப்தம் வரும், குரோதம் ஆகாரய தீவிரம்னு.
அவன் ஆறு எப்பேற்பட்டவன் ராமன், கருணா காதுஷ்ட என்றார் சுவாமி தேசியம். அதனால கருணையே வடிவெடுத்தவன் என்பெருமான். ஆகினால அவனுக்கு கொள்வது என்பது முடியாத காரியம். அதற்காக என்ன பண்ணுவான், கோபத்தை தானே வரவழைத்து கொண்டு சத்ருசம்ஹாரம் பண்ணுவான் ராமன். அதுபோல ராமனுடைய பாதுகையை என்ன பண்ணித்து பிரதாபம் உக்ரம் பிரதிபத்தியமானாம், உக்ரம் பிரதாபம் பிரதிபத்தியமானாம், உக்ரமான ரொம்ப குரூரமான கோபத்தை ஒரு தாபத்தை தான் ஏற்றுக்கொண்டார். தெரிஞ்சுதான், அப்படி ஏற்றுக்கொண்டதுனாலதான் என்ன பண்ணார், அங்கே இருக்கும் சத்துருக்கள் எல்லாம் தீர்த்து கட்டி நாடு சுபிக்ஷமாக இருக்கும்படியாக பண்ணினார் அப்படின்னு. தாபமானது இப்போ வேண்டியிருக்கு இப்போ சத்துரு சம்ஹாரத்துக்காக. ஆனால் சுவாமி தேசியன் சமத்காரமாக சாதிக்கிறார், பிராப்தாபிஷேகான் முதல்ல சாதித்தார். அபிஷேகம் பண்ணா தீர்த்தத்தை சேர்ப்போம், தீர்த்தத்தை சேர்த்தா தாபங்கள்லாம் தனிஞ்சுன்னா போகும். அதுக்கு நேர் எதிரடியாக அபிஷேகம் பண்ண உடனே இவளுக்கு தாபம் ஜாஸ்தியாச்சு என்று சாதுரியமாக அழகாக இந்த இடத்துல தேசியன் சாதித்து தானே வியக்கிறார். அது பேர் அழகான ஸ்லோகம் இது, ஸ்லோகம் 190. தசான ஆதியின் மணிபாதரட்சே ஜிஜீஷதோ தாசரசேர் வியோகாது தாதோபதாபா துயிசம் பிரமுயுக்தை தீர்த்தோதகைஹி உச்சசிதாதரித்ரீ. தசானநாதீன் மணிபாதரக்ஷே ஜிகீஷதோ தாசரசேர் வியோகாது ஜாதோபதாபா துயிசம் பிரயுக்தை தீர்த்தோதகைஹி உச்சசிதாதரித்ரீ. மணிபாதரக்ஷே, ஏ பாதுகாதேவியே, பெருமாள் என்ன பண்ணார், தசானநாதீன் ஜிகீஷதா தசரசே தாசரசேகே வியோகாது ஜாதோபதாபா. நாடு முழுக்கலும் தவிக்கிறது ஏன்னு கேட்டார். அவர் ராமன் என்ன பண்ணிவிட்டார், காட்டுக்கு புறப்பட்டார். ஏன் புறப்பட்டார் அப்படின்னு கேட்டோம்னா, ராவண சம்ஹாரம் பண்ணி தேவர்களை பாதுகாப்பதாக வாக்களித்து விட்டார். ஆகினாலே தசானநாதியின் ஜிகீஷதாம் பத்துத்தலையுடைய ராவணன் முதலிய அறக்கரனை எல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ராமன் காட்டுக்கு சென்றான். அப்ப என்ன ஆயிடுத்து நாடு, தாசரசே வியோகாது, ராவனுடைய வியோகம் நாட்டுக்கு ஏற்பட்டது. நாட்டில் ராவன் இல்லை, ராவன் இல்லைன்னு நாடு தவிக்கிறது. எப்படி, ஜாதோபதாபா உபதாபம், ரொம்ப தாபம் தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம். அப்படி இருக்கிற காலத்தில் பூமி எப்படி இருந்தது, அதுவும் ஜாதோபதாபா, பூமி கொதிக்கிறது. இப்போ ஏன், இப்போ ராமன் இருந்தபோது குளிர்ந்து இருந்தது, இப்போ ராமன் தன்னை ஆளவில்லை அல்லவா, ஆகினால அதுவும் கொதிக்கிறது போலும். ஜாதோபதாபா, அப்படி இருக்கிற காலத்தில் பரதாழ்வான் என்ன பண்ணார், உன்னை சிம்மாசனத்திலேயே அமர்த்தி அபிஷேகத்தை பண்ணான். பட்டாபிஷேகம் பண்ண உடனே அந்த தீர்த்தம் இருக்கு பார், உன்மீதுபட்ட தீர்த்தம், அதாவது ராவணன் திருவடியினுடைய கீழே இருக்க முடியாத பாதுகை அல்லவா, ஆக ராமன் திருவடிக்கு உள்ள சக்தி எல்லாம் பாதுகைக்கு இருக்கிறது அல்லவா, ஆகவே அந்த பாதுகா தீர்த்தமானது நாடு முழுவதும் பரவிற்று. கீழே விழுந்தது, அங்கங்கு போய் விழுந்தது, கடைசியில் சமுதிரத்தில் விழுந்தது. இப்படியாக நிறைய பட்டாபிஷேகம் பண்ணி நல்ல தீர்த்தங்கள் எல்லாம் வச்சு எல்லோரையும் கொண்டு நன்றாக அபிஷேகம் பண்ண உடனே அந்த தீர்த்தமானது எங்கும் பரவிற்று. அப்போ பூமியில உன்னுடைய பட்டாபிஷேக தீர்த்தம் பட்ட உடனே பூமியில் இருந்த தாபங்கள்லாம் தன்னை போவாக தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா. ஜலத்தை கொட்டினா சூடு ஆறி போடுமோ இல்லையோ, அதுபோல பூமிக்கு இருந்த தாபங்கள்லாம் பட்டாபிஷேக தீர்த்தம் பட்ட உடனே போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தரித்திரின்னா தரித்திரியில் உள்ள பூமியில் உள்ள மக்கள். ஆக பூமியில் உள்ள மக்கள் அனைவரும்